நான் நிறைய ட்ரிப்ஸ் பண்ணியிருக்கேன், பட் ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ் பாலி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ட்ரிப். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி போன ட்ராவல் எல்லாமே ஒன்று ஏஜென்சி மூலியமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஆஃபீஸ் ட்ரிப்பில் இருக்கும்போது அங்கேருந்து போன ஒரு சைட் ட்ரிப்பாக தான் இருந்தது. பாலி தான் அவுட் அண்ட் அவுட் நானே பிளான் பண்ணி போன ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ரொம்ப ஷார்ட் டைமில் பிளான் பண்ண ட்ரிப் அது. எங்கேயாவது போகலான்னு ஐடியா வந்தோன்னே ஒரு 1 வீக்கில் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணணும், அண்ட் அதுலேருந்து 2 to 3 weeks ட்ரிப்பே ஆரம்பிச்சிடும். அவ்வளோ டைம் தான் மொத்தமே இருந்தது. ஸோ டெஸ்டினேஷன் சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் ஃபில்டர் பண்ணுறப்ப எனக்கு 2 criteria முக்கியமாக இருந்தது. ஒன்று சேஃப்டி, இன்னொன்று பட்ஜெட். அப்படி பார்க்குறப்ப பாலி ஒரு ஆப்வியஸ் சாய்ஸாக இருந்தது. ஏன்னா சேஃப்டிக்கும் பிரச்சனை இல்லை, செலவு பண்ணுற பணத்துக்கும் பயங்கர வேல்யூ கிடைக்கும். கம்மியான பட்ஜெட்லேயே கம்ஃபர்டபுளான ட்ரிப் பண்ணலாம். என்ன அந்த ஊர் காசில் விலையாக கேட்டால் தான் கொஞ்சம் பயந்துடும். ஒரு காஃபி எவ்வளோனா 25,000 ரூபாம்பாங்க. அது ஏன்னா நம்மளோட 1 ரூபாங்கிறது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 200 ரூபா. இந்தோனேஷியாவில் இருக்க தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐலண்ட்ஸில் ஒரு சின்ன ஐலண்ட் தான் பாலி. நார்த்லேருந்து சவுத் 3 hours அண்ட் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் ஒரு 4 hoursல போயிடலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன ஊர் மாதிரி தெரியும், ஆனால் அங்கே பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கில்லி ட்ரவாங்கன், கில்லி ஏர், நூசா லம்போகன், நூசா பெனண்டான்னு பக்கத்தில் வர குட்டி குட்டியாக ஏகப்பட்ட ஐலண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இதெல்லாம் கவர் பண்ணனாலே மினிமம் 2 weeks தேவைப்படும். எனக்கு அவ்வளோ நாள் இல்லாததுனால நான் 5 days லீவு ப்ளஸ் 2 weekendோடு சேர்த்து 9 days மேலே 2க்கு மட்டும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணேன். என்கிட்ட சில பேர் நீங்கள் எப்படி உங்கள் ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோடய பாலி பிளானிங் ப்ராசஸை இந்த வீடியோவில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாலியில் பண்ண வேண்டிய மஸ்ட் டூ ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னு பார்த்தேன். பீச்சஸ், வால்கேனோ, வாட்டர் ஃபால்ஸ், டெம்பிள்ஸ், யோகா அண்ட் ஸ்பா, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்தது. அடுத்தது அந்த லிஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை மேப்பில் பிளாட் பண்ண ஆரம்பித்தேன். பீச்சஸ், பாலி ஐலண்டுங்கிறதுனால எல்லா பக்கமும் கடல் தான். ஸோ எங்கேருந்து வேணாலும் நம்ம பீச்சை ஆக்சஸ் பண்ணலாம். ரொம்ப பாப்புலரான பீச் ஸ்பாட்ஸ்னால் அது சவுத் பாலியில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க குட்டா, நூசாடுவா மாதிரி பீச்சஸ். சிம்பிள் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் பண்ண போகிறோம், அதாவது ஜெட்ஸ்கி, பேராகிளைடிங், சீவாக் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தானா, இந்த ரீஜன்ஸில் இருக்க பீச்சஸை விசிட் பண்ணாலே போதும். பட் எனக்கு ஸ்கூபா பண்ணுற பிளான் இருந்ததுனால நான் என்னோடய ஐட்டனரியில் அமேதன் துலாம்பென்னு நார்த்தில் இருக்க 2 beaches ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த ரீஜன்ஸ்லாம் மெரைன் லைஃப் அவ்வளோ அழகாக இருக்கும், அண்ட் முக்கியமாக அது பெரிய மெனக்கெடலாம் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். சும்மா பீச்லேருந்து கொஞ்சம் தூரம் தண்ணிக்குள்ளார நடந்தாலே கலர் கலராக ஃபிஷ்ஷஸும் கோரல்ஸும் பார்க்கலாம். டெம்பிள்ஸ், பீச் மாதிரியே டெம்பிள்ஸும் அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும். அது எந்தளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு தெரியாது, பட் டெஃபினட்டாக அது விஷுவலாக பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அப்படி நான் பார்க்கணும்னு சூஸ் பண்ணியிருந்த முக்கியமான டெம்பிள்ஸ் தனாலாட், உலுவாத்து, உளுந்தானு பராட்டன் அண்ட் பெசாக்கியா. வாட்டர் ஃபால்ஸ், பாலியில் ஏகப்பட்ட பாப்புலரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அண்ட் பியூட்டி என்னென்னா அப்படி பாப்புலராலாம் இல்லாமல் க்ரௌடே வராத சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸும் நிறைய இருக்குது. நான் அப்படி தேடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் செக்கும்புல். வால்கேனோ, பீச்சஸ் வாட்டர் ஃபால்ஸ்லாம் கூட நிறைய இடங்களில் இருக்கும், பட் வால்கேனிக் ஆக்டிவிட்டீஸை நம்மளால் நிறைய இடங்களில் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் முக்கியமாக ட்ரை பண்ண நினச்ச இன்னொரு ஆக்டிவிட்டி மவுண்ட் பட்டூர் ஹைக். அது பேசிக்லி ஒரு ஆக்டிவ் வால்கேனோ, அண்ட் அங்கே பண்ணுற ஒரு சன்ரைஸ் ஹைக் அது. காலையில் ஒரு 4 மணிக்கு மலையேற ஆரம்பித்தா கரெக்டாக சன்ரைஸ் பார்க்க மேலே போயிடலாம், அண்ட் வியூஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு படிச்சிருக்கேன். நான் அது வரைக்கும் ரிவர் ராஃப்டிங்கும் பண்ணதில்லை. அங்கே அயூங்னு ஒரு ரிவர் இருக்குது, ஆனால் அதில் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் ரொம்ப பாப்புலர். ராஃப்டிங்கிறது பேசிக்கலி போட்டிங் மாதிரி தான், பட் என்ன அவ்வளோ ஸ்மூத்தாக போகாமல் நம்ம ஊர் ஷேர் ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும். அங்கே கென்யானிங்னு ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியையும் பார்த்தேன். ஸோ அதையும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கென்யானிங்னா என்னென்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி பாலியில் ரொம்ப பாப்புலரான இன்னும் 2 விஷயங்கள், ரைஸ் டெரஸ் அண்ட் லுவா காஃபி பிளான்டேஷன்ஸ். அதோடு சேர்த்து என் லிஸ்ட்டை லாக் பண்ணிட்டேன். ஏன்னா இருக்கிறதே 9 நாள் தான். ஸோ இதிலே நமக்கு டெஃபினட்டாக சில விஷயங்கள் மிஸ் ஆகும். ஒன்ஸ் எனக்கு வேண்டிய ஆக்டிவிட்டீஸ்லாம் மேப்பில் பிளாட் பண்ணோன்னா அடுத்த வேலை இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஐட்னரி ஃபார்ம் பண்ணுறது. பாலியில் ஏர்போர்ட் சவுத்தில் இருக்குது. ஸோ ஈஸியான பிளான் என்னென்னா முதல்ல சவுத்தில் உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன், அங்கேருந்து சென்ட்ரல் ரீஜன், அண்ட் கடைசியாக நார்த்தன் பாலியில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக ஏர்போர்ட் வந்துடுறது. அப்போ அடுத்த ஸ்டெப் இந்த 3 regionsக்கான அக்கோமடேஷன். நார்த் போனதே ஸ்கூபாக்கு, ஆனால் அந்த டைவ் சென்டர் ஒரு பீச் ரெசார்ட்டில் இருந்ததுனால ஃபுட்டு, ஸ்டே, டைவ்னு எல்லாம் சேர்த்து ஒரே பேக்கேஜாக பேசியாச்சு. தனியாக அக்கோமடேஷன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. இன்ஃபேக்ட் ஃபுட்டு ஸ்டே மட்டும் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்ரி மசாஜ், சென்ட்ரல் ரீஜன்லேருந்து ரெசார்ட்டுக்கு வரதுக்கான பிக்கப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு ட்ராப்னு ஒரு ஆல் இன்க்ளூசிவ் டீல் அது. ஆனால் அதோட டோட்டல் காஸ்ட் 2 பேருக்கு 40 லட்சம் இந்தோனேஷியன் ரூபியாச்சு, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 20,000 ரூபா. சென்ட்ரல் ரீஜனில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருந்தாலும் எந்த ஊரில் தங்குறோங்கிறத மட்டும் கன்ஃபியூஷனே இல்லை, அது உபுத் தான் விதவுட குவஸ்டின். ஏன்னா உபுத் ஒரு டூரிஸ்ட் ஹாட்ஸ்பாட். ஸோ ஃபுட்டு, ஸ்டே அண்ட் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாமும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம பிளானில் இருக்க ராஃப்டிங், வால்கேனிக் ஆக்டிவிட்டி அண்ட் கென்யானிங்லாம் டே ட்ரிப்பாக பண்ணுறதுக்கு உபுதை பேஸாக வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. ஸோ அங்கே ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருந்தேன். ஹோம் ஸ்டேஸ்லேயும் ஹோட்டல் மாதிரி பே பண்ணணும், பட் என்ன அந்த ஊர்லேயே இருக்க ஒரு லோக்கல் ஃபேமிலியோடு தங்கணும்.
எனக்கு அங்கே ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு 1000 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் போன நிறைய ட்ரிப்ஸில் ஏர்பிஎன்பி அண்ட் மற்ற ஆன்லைன் கம்யூனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி லோக்கல்ஸோட தங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஹோம் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ். என் கூட வந்திருந்தவங்க கென்யாரிங் மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியாதப்போ சும்மா ரூம்லேயே ஃபுல் டே உட்காந்துட்டு இல்லாமல் அந்த ஹோம் ஸ்டே ஓனர் வீட்டில் போய் கேஷுவலாக பேசிட்டு அவங்களோட சமைச்சிட்டு ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன மாதிரி இருந்தாங்க. அப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தெரியாத ஒரு ஊருக்கு போகும்போது எங்கேயோ ஒரு ஹோட்டலில் தங்குறதை விட இந்த மாதிரி ஃபேமிலிஸோடு தங்குறது எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுது. சவுத்தில் தான் டிசைட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க ஏரியாஸ் ஜென்ரலாக பாப்புலர் பட் நேச்சுரலி எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். பட் அதை விட கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு ரெகுலர் ரூம் ரெண்டுக்கு லக்ஸுரி வில்லாஸ்லாம் கிடைக்கும்னு படித்தேன். அப்போ தான் சங்குங்கிற ஒரு ஏரியாவில் ஒன் பெட்ரூம் வில்லா வித் ப்ரைவேட் பூல் ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு 4500 ரூபாய்க்கு பார்த்தேன். உடனே புக் பண்ணிட்டேன். ஒன்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அண்ட் எங்கே தங்க போகிறோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணோன்னே அதை சுற்றி ட்ரிப்போட ஐட்டனரி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நம்ம என்ன தான் 9 நாளைக்கு ப்ரிசைஸாக பிளான் பண்ணி கிளம்புனாலும் அங்கே போய் இறங்கணும்னு அதை எல்லாத்தையும் மீறி இன்னும் ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் நடக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம போட்டோ இந்த லிஸ்ட்டில் எத்தனை பார்த்தேன் அண்ட் முக்கியமாக டே 9 வரைக்கும் லிஸ்ட்லேயே இல்லாத மலேசியாவை இந்த ட்ரிப்போடு சேர்த்து எப்படி பார்த்தேன் அண்ட் இது எல்லாத்துக்குமான மொத்த காஸ்ட்டையும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.